அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பதினைந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பதினைந்து அப்படின்னு நம்ம சொன்னவுடன் நம்மளுக்கு நெல்லாம் ஞாபகம் வருவது என்னவென்றால் கர்ம காமராசர் கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது கரை வேட்டி கட்டிய கரை படியா கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய காமராசர் மனிதருள் வாணிக்கம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய காமராசர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அனைவரும் அறிந்தது இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சில தகவல்கள் மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் பதினாறு வயதிலேயே தன்னுடைய அடிமட்ட தொண்டனாக காங்கிரஸில் இணைந்தார் முப்பத்தி ஆறு வயதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார் பதினான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய ஆட்சி காலம் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று சொல்லலாம் இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்தினுடைய மூன்றாவது முதல்வராக இருந்தார் ஒன்பது வருட சிறை வாழ்க்கை ஒன்பது வருட முதல்வர் என பல அரசியல் அனுபவங்களை கண்டவர்தான் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் இவருடைய கர்ம வீரர் காமராசருடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் என்ன அப்படின்னா கே பிளான் எல்லாருமே சொல்லுவாங்க காமராஜருடைய அந்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்களுக்கு வழிவிட்டு தன்னுடைய முதல்வர் பதவியையே துறந்தார் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் ஒருவர் ஒரு தனி நபர் பத்து வருடங்களுக்கு மேல் ஒரு பதவியை அலங்கரிக்க கூடாது என்று சொல்லி அதற்கு முன்னுதாரணமாக தன்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் காமராஜர் அவர்கள் இவருடைய இந்த செயல்பாடுகளை வைத்து இவருக்கு ஆதரவாக இருந்த பல மாநிலங்களில் இது போன்ற செயல்பாடுகள் நடைபெற்றன என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களை பற்றிய ஒரு சில அரிய தகவல்கள் என்ன அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு டைம் பார்த்துட்டாவே அவரை எங்கே பார்த்தாலும் அடுத்த டைம் வந்து உடனே சொல்லுவாராங்க அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ளவருங்க காமராஜர் அவர்கள் அதே மாதிரி வந்து நம்முடைய இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர்

நயத்தை பார்த்து அனைவரும் வியந்து பாராட்டினாருங்க அந்த அளவுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த பண்பாளர் தான் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து உயர்கல்விக்காகவே நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து அப்போது செலவிடப்பட்டதுங்க அப்போது அது வந்து மிகப்பெரிய தொகை அந்த தொகை நாம் சொல்லலாம் அது இல்லை கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய அவருடைய சட்டை பையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பணமே வச்சுருக்க மாட்டாருங்க அதாவது வந்து அடிக்கடி நேரு சொல்லுவார் மக்களுக்கான தலைவர் காமராசரை பற்றி பேசும்போதே மக்கள் தலைவர் காமராசர் என்று தான் வந்து நேரு அவர்கள் வந்து உரையாடுவாருங்க இப்படி வந்து பல இவருடைய குணங்களை பற்றி சொல்வதற்கு இன்னும் இந்த நாட்கள் போதாதுங்க அப்படி தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றாருங்க அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பல அதிகார பதவிகள் வந்த போதும் அந்த அதிகார பதவிகளை அடுத்தவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்த பச்சை தமிழன் காமராசர் என்பது தாங்க வரலாறு அதுபோல இவர் அந்த அறுபத்தி நான்காம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நேரு அவர்களின் மரணத்திற்கு பிறகு யாரை பிரதமராக ஆக்குவது என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் நிலவிய போது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பிரதமராக்கினார் காமராசருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி குறுகிய காலத்திலே விட அடுத்த பிரதமர் யார் என்ற போட்டி வரும்போதுதான் இந்திரா காந்தி அவர்களை வந்து பிரதமராக்கினார் நம்முடைய கர்மவீரர் காமராசர் அவர்கள்ங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னா காமராசர் அவர்களுக்கு வந்து பயங்கரமாக திட்டி தீட்டிடுவாராங்க ஆனால் உடனே வந்து அந்த கோபம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கரைஞ்சிருமாங்க இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து பஞ்சாயத்து அலுவலர்களை வந்து பணியீடை நீக்கம் செய்வதற்கான கோப்பு வந்து அவர் கையில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாங்க ஆனால் உடனே காமராசர் வந்து அதுக்கு ஒத்துக்கலை உடனே அதுக்கு என்ன பண்ணுறாருனா அந்த நூற்றி இருபத்தஞ்சு பேர் வேறு துறைக்கு வந்து மாற்றுமாறு உத்தரவிட்டவர் தாங்க நம்ம கர்மவீரர் காமராசர் அவர்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் பள்ளிகள் மட்டும் இல்லைங்க நிறைய அணைகள் ஏரிகள் உருவாக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்தது இப்படி நம் மக்களின் மனங்களில் இடம் இடம்பெற்று இருக்கக்கூடிய நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை பதினைந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்